கேபிஎல் சென்டர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேடிங் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நிறைய விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய விதமான ட்ரேடிங் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்க இந்த எல்லா விதமான ட்ரேடிங்கும் எல்லா விதமான டைப்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ட்ரேடிங் சூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு எது சூட் ஆகும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவாக தெரியும். ஏன்னா உங்களோட ஒவ்வொருத்தனுடைய அவைலபிலிட்டி, டைம் அவைலபிலிட்டி என்டையர் டிஃப்ரெண்ட். இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ சில பேர் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க, அவங்களால வந்து ஃபுல் டே வந்து ஸ்பேர் பண்ண முடியாது டே ட்ரேடிங்க்கு. ஓகே, சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அவங்க போய் ஷாப்பில் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஆள் ஆல்ரெடி இருப்பாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து திருப்பி வீட்டு வந்துடலாம். அப்படிங்கும்போது அவங்களால உட்கார முடியும். ஓகே, ஸோ டே ட்ரேடிங் பண்ண முடியும். சில பேர் வந்துட்டு நான் ஒரு ஒன் ஹவர் உட்காருவோம், ஒன் ஹவரில் வந்துட்டு இல்லை எவ்வளோ எடுக்கும்போது எடுத்துட்டு வந்து வந்துடுவா ஸ்கேல்பிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விதமான ட்ரேடிங் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து எந்த இது உங்களுக்கு சூட் ஆகும், நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரேடர், நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரேடர் இந்த டைப்பில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக இறங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கினுடைய பலவிதமான டைப்ஸை பார்த்த பிறகு உங்களுக்கு எது சூட் ஆகணும்னு தெரியும். ஓகே, ஸோ அது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேடிங். ஓகே, மொத்தம் வந்துட்டு அஞ்சு வகையான ட்ரேடிங் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ட்ரேடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸ்கேல்பிங்கு, அதுக்கப்புறம் டே ட்ரேடிங்கு, ஸோ மொமெண்டம் ட்ரேடிங், பொசிஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் சொல்லிட்டு அஞ்சு விதமான ட்ரேடிங் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கேல்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல்பிங்கிறது அதாவது வந்துட்டு மார்க்கெட்டில் உள்ள ஒவ்வொரு மூமெண்ட்டையும், ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டையும், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டே ட்ரேடிங் எடுத்துட்டிங்கன்னா காலை இறங்குவாங்க, சாயந்தரம் வரைக்கும் வர மேக்ஸிமம் மூமெண்ட் வந்து எடுக்கலாம்னு நினைப்பாங்க. அதில் பார்த்தா நடுவில் வந்துட்டு பார்த்தா திடீர்னு வந்துட்டு அப்போர்டு மூமெண்ட் வந்து இறங்கினாங்கன்னா நடுவில் கொஞ்சம் இறங்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து திருப்பி வெயிட் பண்ணி அந்த அப்போர்டு மூமெண்ட் திருப்பி கண்டினியூ ஆகி சாயந்தரம் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஆனால் ஸ்கேல்பிங்கில் அப்படி கிடையாது. ஸ்கேல்பிங்கில் என்ன மூமெண்ட் இருக்கோ, ஒரு மூமெண்ட் வந்து அப்போர்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா எண்ட் ஆகுது, அந்த அப்போர்டு மூமெண்ட் அடுத்த டவுன் ஸ்டார்ட் ஆகும், அந்த அப்போர்டு மூமெண்ட் எண்ட் ஆகிற இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து என்ன பண்ணால் நிறைய லாட் அதிகமாக போடுவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் அதிகமாக போட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட், மூணு பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும், அதனால் வந்துட்டு ஒரு பத்து பத்து பாயிண்ட் கிடச்சாலும் போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர் இது நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி டேலாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மொத்தமாக லாட்டை வந்து அதிகமாக லாட் குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு ஒரு பத்து லாட்டு, இருபது லாட்டு இந்த மாதிரி வாங்கி ஒரு பத்து பத்து பாயிண்ட் ஆனாலும் இருபது இன்ட்டு பத்து இரநூறு பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்க வந்து ஸ்கேல்பிங். ஸோ அவங்க ஸ்கேல்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டசன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் ஸ்கேல்பர்ஸ். ஓகே, இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பிறகு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போவோம், இல்லை வந்து உங்களுடைய ஸ்டாக் எந்த டைரக்ஷன் போகும்னு சொல்லிட்டு அதனுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லா தெரிஞ்ச பிறகு தான் இது பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல்பிங் வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் நியூ கமர்ஸ். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டு புதுசாக வரவங்களுக்கு இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கேல்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது டே ட்ரேடிங், இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இந்த டே ட்ரேடிங்கிறது இந்த ஸ்கேல்பிங் டே ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க, ஸ்கேல்பிங்காக இருக்கட்டும் டே ட்ரேடிங்காக இருக்கட்டும். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து அந்த புரோக்கனோட லிவரேஜ் யூஸ் பண்ணிப்பீங்க, அதாவது அந்த லிவரேஜ் ஸ்டாக்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிவரேஜ் கொடுப்பாங்க. ஸ்டாக்ஸ்க்கு அதனால் கிட்டத்தட்ட இருபது மடங்கு கொடுப்பாங்க, அதாவது உங்கள்கிட்ட நூறுரூவா இருக்குன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது இன்ட்டு நூறு எவ்வளோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவாய்க்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ ரெண்டாயிரரூவாய்க்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், வந்துட்டு இது பண்ணலாம். இண்டெக்ஸ்னால் வந்துட்டு சம் இது வந்து வெரியாகும், அதாவது வந்துட்டு ஃபைட்லேருந்து டென் டைம்ஸ் அந்த மாதிரி வெரியாகும். ஸோ அவ்வளோ லிவரேஜ் வந்து உங்களுக்கு புரோக்கர்ட்டையும் கிடைக்கும், அதை பயன்படுத்தி அந்த ஒன் டேக்குள்ளே வந்து அந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டே ட்ரேடிங்னா காலையில் வாங்கிட்டு ஈவினிங்குள்ளே நீங்கள் செல் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் லிவரேஜ் வாங்குறதுனால அந்த லிவரேஜ் வந்து மறுநாள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, ஓவர் நைட் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஓவர் நைட் எடுத்துகிட்டு போனால் உங்களோட பணம் வேணும். ஸோ அதை வந்து இன்ட்ராடேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து டே ட்ரேடிங்கில் வந்து நல்லா வந்துட்டு சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாரிச்சவங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இன்ட்ராடேடில் அதிகமாக சம்பாரிச்சவங்க பார்த்தீங்கன்னா அது புரோக்கராக தான் இருக்கும், அவங்க த்ரூ த புரோக்கரேஜ் வந்து அதிகமாக அவங்க தான் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, டே ட்ரேடிங்கே வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணாமல் அதை வந்துட்டு
அதிகமான வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கும் போது பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் வந்துட்டு வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரீனாக இருக்குது, அப்போ வந்து இறங்கி அந்த இதை கேப்சர் பண்ணேன். அந்த மாதிரி சில பேர் வந்து இது வச்சுருப்பாங்க, அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க, எப்பப்போலாம் வேர்ல்டு மார்க்கெட் வந்து க்ரீனாக இருக்கும் அப்போ மட்டும் தான் நான் வந்து இறங்குவேன் டே ட்ரேடிங்கு, அப்போ லிவரேஜை பயன்படுத்தி ப்ராஃபிட், அதாவது வந்து தே ஆர் ரிடியூசிங் த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், அப்படி வந்து அவங்க ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டே ட்ரேடிங்கும் ஸ்கேல்பிங்கும். ஸோ ஸ்கேல்பிங்கும் டே ட்ரேடிங் போத் ஆர் கால்ட் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகே, ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டால் மொமெண்டம் ட்ரேடிங். ஓகே, மொமெண்டம் ட்ரேடிங்னா நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்கும் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகே, அந்த பிரேக் அவுட் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரிசல்ட் வந்துட்டு வந்திருக்கும் ஒரு ஸ்டாக்கில், அதனால் வந்து பிரேக் அவுட் ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்துட்டு டோட்டலாக வந்து குரூட் ஆயில் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி எப்பப்போலாம் பிரேக் அவுட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில், எந்த டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட்டை கேப்சர் பண்ணி எடுக்கிறது அந்த மொமெண்டம் அப்படின்னா, வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அப்படியே வந்து அது வந்து ட்ரேட் எடுத்து அதை சம்பாதிக்கிறது. ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மொமெண்டம் ட்ரேடிங் சொல்லிட்டு. இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எந்த எதனா ஒரு சைடில் டைரக்ஷன், ஒன் சைட் டைரக்ஷன் மூவ் ஆகுது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட் ஏர்வேஸ் வந்து டோட்டலாக வந்து ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணாங்க, அவங்க வந்து டோட்டலாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஒன் சைடில் வந்து டோட்டலாக வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகுது, அந்த மொமெண்ட்டை தான் கேப்சர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டூ டேஸ் வந்து குரூட் ஆயில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்போர்டில் போயிட்டுருக்கு, அப்போ குரூட் ஆயில் இறங்கி அந்த அப்போர்ட் மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்டத்தை கேப்சர் பண்ணுறது வந்துட்டு மொமெண்டம் ட்ரேடிங். ஸோ அதர்வைஸ் ஆக்சுவலி யூல் பி கேப்சரிங் த பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க, பிரேக் அவுட் இஸ் நத்திங் பட் மொமெண்டம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கிற எடுத்துகிட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டே டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டால் அதுவே வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லலாம். இப்போ ரிலையன்ஸு, ரிலையன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபரஞ்சா தேவில் ஆக்சுவலி கீப் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் போலிஞ்சர் பேண்ட் எடுத்துகிட்டு போலிஞ்சர் பேண்டோடைய பாட்டம் டச் பண்ண பிறகு திருப்பி அங்கேருந்து பை பண்ணுவாங்க, டாப் பண்ணோன்னா அங்கேயே திருப்பி செல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதனுடைய ட்ரெண்டை கேப்சர் பண்ணி, அது அப்போடாக இருக்கட்டும் டவுனோட இருக்கட்டும், ட்ரெண்டை கேப்சர் பண்ணி அந்த ட்ரெண்டு வந்து ஒன் வீக்கோ டூ வீக்ஸோ கண்டினியூ ஆனாலும் அந்த ட்ரெண்டு போகிற வழியே ஃபுல்லாக போயிட்டு அந்த ட்ரெண்டு முடியும் போது டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்து அங்கே வந்து செல் பண்ணிவிட்டு திருப்பி அதுலேருந்து மேலே வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுவோம், அங்கேருந்து வந்து கீழே வந்து வர வரைக்கும். ஸோ இப்படி பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கிறது அதனுடைய அந்த டோட்டலாக வந்து அந்த அப்போர்டு மூமெண்ட்டையும் அதே மாதிரி டவுன் மூமெண்ட்டையும் கேப்சர் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா முக்கியமான வந்து ஒரு ரிஸ்க் என்ன ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இப்போ நம்ம முடிஞ்சிருப்பே சொன்னோம் ஸ்டார்டிங் பாட்டம் லைன் வந்துருச்சுன்னா அங்கேருந்து பை பண்ணுறது டாப் லைன் டச் பண்ணுற வரைக்கும், அப்படி பண்ணும்போது அதனுடைய இடைப்பட்ட காலவழி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி ஒரு ரிசல்ட் வருது, அப்போ என்ன ஆகும்னா வந்து டோட்டலாக வந்து உங்களோட ஸ்விங் வந்து டோட்டலாக வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, அது பிரேக் ஆகிறது சான்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த ஒரு வல்னரபிலிட்டி வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடிங். இது வந்து டோட்டலி ஆப்போசிட் சொல்ல முடியாது, மச் லாங்கர் டு மொமெண்டம் அண்ட் ஸ்விங் ட்ரேட். மொமெண்டம் என்ன சொன்னேன், திடீர்னு வந்து ஒரு ஒரு மொமெண்டம் ஒரு நியூஸ் பேஸ்னால ஒரு ரிசல்ட் பேஸ்னால ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுது நான் கேப்சர் பண்ணுறேன் சொன்னோம். ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு டைரக்ஷனை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறேன் சொன்னால் அது அப்வர்ட் மொமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டவுன்வர்ட் ட்ரெண்டாக இருக்கட்டும் எந்த ட்ரெண்டாக அதை கேப்சர் பண்ணுறேன் சொன்னால், அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் ட்ரேடிங்கிறது கிட்டத்தட்ட வீக்ஸ்லேருந்து மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நிஃப்டி எடுத்துகிட்டா 2017 அதாவது கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக நல்ல மூவ்மெண்ட்டு, கிட்டத்தட்ட அந்த வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 60% லாபம் கொடுத்தாங்க, அதாவது வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 60% வந்து லாபம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் தான் இருக்குது, போதுனா யூ ஆர் நாட் கோயிங் டு பாதர் அபவுட் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து நீங்கள் பாதர் பண்ண போகிறதில்ல. அப்போ வந்து கடைசியாக அந்த டிசம்பர் எடுத்துக்கலாம், ஜனவரியில் வாங்கி போட்டுட்டு டிசம்பரில் வந்து இது பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கால்டு பொசிஷன் ட்ரேடிங், அப்படியே வச்சிருக்குது கிட்டத்தட்ட. இது என்ன சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஓகே, ஆனால் வந்துட்டு மந்த்லேருந்து அந்த வீக்ஸ்லேருந்து மந்த் வரைக்கும் சில நேரத்தில் வந்து அந்த மந்தில் ஆல்டுகெதர் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து மந்த் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் இயர் வரைக்கும் போகிறது சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறது வந்துட்டு என்னென்னா பொசிஷனல் ட்ரேடிங். ஓகே, இது என்டையர்லி ஆக்டிவிட்டிஸ் மச் லாங்கர் தென் மொமெண்டம் அண்ட் ஸ்விங் ட்ரேட். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் பார்த்துருக்கோம், அதான் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து பண்ணுறவங்க வந்து அந்த ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை ஸ்கேல்ப் பண்ணால் அந்த ஸ்கேல்பர்னு சொல்லுவாங்க, ஸ்விங் ட்ரேடர், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்க ட்ரேடிங் சொல்கிற இடத்துல ட்ரேடர்ஸ்னு வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்கேல்ப் ட்ரேடிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தோம், மொமெண்டம் ட்ரேடிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் பொசிஷனல் ட்ரேடிங் பார்த்தோம், ப்ளஸ் டே ட்ரேடிங் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்கேல்பிங்கிறது வந்துட்டு இந்த செகண்ட்ஸ் மூமெண்ட்ஸில் உள்ளதை கேப்சர் பண்ணுறது, டே ட்ரேடிங்கிறது காலைல வாங்கி சாயந்தரம் வைக்கிறது, ஸ்விங் ட்ரேடிங்கிறது வந்துட்டு ஒரு அப்போ ட்ரெண்டை கேப்சர் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கிற அந்த ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு மேலே வித்துட்டு திருப்பி கீழே வர வரைக்கும் இது பண்ணுறது, திருப்பி அப்போ ட்ரெண்ட் வர வரைக்கும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறது. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
மொமெண்டம் ட்ரேடிங்னா எதனா பிரேக் அவுட் வந்துச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டை கேப்சர் பண்ணுறது. பொசிஷன் ட்ரேடிங்னா அது வந்துட்டு வீக்ஸ் அண்ட் மந்த்ஸில் வச்சுக்கிறது, அந்தனுடைய கம்ப்ளீட் ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும். ஓகே, ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணி ப்ராஃபிட் எடுக்குது. இதுதான் பொசிஷன் ட்ரேடிங். ஸோ கண்டிப்பாக நம்ம அஞ்சு விதமான ட்ரேடிங் பார்த்துருக்கோம். இதில் எந்த வகை ட்ரேடர் வந்துட்டு நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் புதுசாக வர்றவங்க இது எது உங்களுக்கு சூட் ஆகும், உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்து அந்த இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு ட்ரேடிங் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சவங்க உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வந்துட்டு செட் பண்ணிட்டு அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணும்போது உங்களால் வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்ல கெயின் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எப்பொழுதும் போல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.